வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க ஒரு வீடியோ, சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர். நம்மகிட்ட ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் இருக்குது, கூடவே இன்னொரு சேனல், அதுவும் சப் ஃப்ரீக்வன்சி மட்டும் பூஸ்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் வேணும். 2.1 கன்வெர்ட் பண்ணணும், ஸ்டீரியோவை 2.1 கன்வெர்ட் பண்ணணும், என்ன பண்ணலாம், அதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது, கிளாஸ் டி போர்டு பவர் ஆம்பிளிஃபையர் மானோ. இது வந்து 100 வாட்ஸ் பவர் இருக்கும். 100 வாட்ஸுங்கிறது நல்ல சஃபிஷியன்ட், ஒரு 8 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு சப்பை ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது போதுமானது. இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர். இந்த போர்டுக்கு தேவை 8 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் டிசி கொடுக்கலாம். டிசி இந்த சாக்கெட் சென்ட்ரல் சாக்கெட்டில் கொடுக்கணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய சாக்கெட் வந்து சிக்னல் இன்புட், அது இந்த இருக்கிற சாக்கெட் வந்து அவுட்புட் டு ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் அல்லது சப்வூஃபர், இது கொடுக்கறதுக்காக இந்த சாக்கெட் இருக்குது. இந்த ஹீட் சிங்க் பிளேட்டில் ஐசி இருக்குது, இது அவ்வளவா ஹீட் ஆகாது, கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், நல்ல குவாலிட்டி அவுட்புட் வரும். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம், லாஸ்ட் கிளாஸில் பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டு ரெடிமேடாக இருக்குது. இந்த போர்டோட காஸ்ட் வந்து நியர்லி 550 வரும். பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சப் மேக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் பண்ணலாம் அந்த இடத்துல தேவைப்படும், அந்த இடத்துல இது மாதிரி ரெண்டு போர்டு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா பவர் வரும். 200 வாட்ஸ் ஸ்டீரியோ வேணும்னா ரெண்டு போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி, காம்பேக்ட் சைஸில் ஒரு கார் செட்லேயே இதில் டிசைன் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் கூட நீங்கள் போட வேண்டாம், ஒரு SMBS பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய மாடல் நம்பர் வந்து கோல்டு A542, 100 வாட்ஸ் மானோ ஆம்பிளிஃபயர் போர்டு, கிளாஸ் டி, TBA3116D2 இதில் கொடுத்துருக்கு. இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஆடியோ இன்புட்டு பவர் சப்ளை இன்புட்டு ஆடியோ அவுட்புட் டு சப். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும், மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இன்னும் மேலும் ஈஸியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். ஒவ்வொரு போர்டு ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷுவலாக ஒரு ஃபோட்டோ, ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இப்படி தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ தான் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ண முடியும், அசம்பிள் பண்ண முடியும். இந்த ஐசியுடைய பின் டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான வகுப்பு அது கிளாஸு. ஐசியோடைய இன்புட் சிக்னல் எந்த பின், சிக்னல் அவுட்புட் எந்த பின்னு, சப்ளை பாயிண்ட் எந்த பின்னு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் டி போர்டு வந்து உங்களுக்குன்னா கரண்ட்டு கம்மியாக எடுக்கும், நல்ல எஃபிஷியன்சி இருக்கும், ஹம் நாய்ஸ் டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இதில் வராது. நமக்கு இந்த ஒயரிங் தெரியணும், அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள் சர்க்கியூட்டில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தாவே தெரியும் இது ரெகுலேட்டர், இந்த இடத்துல சப் ப்ரீ போர்டு, இது பவர் சப்ளை உங்களுக்கு தெரியும் SMBS. இந்த போர்டு தான் இந்த இடத்துல இருக்கிறது SMBS, இந்த போர்டு தான் இருக்குது, இந்த போர்டில் இருக்குது. இதில் வந்து ஸ்டீரியோ போர்டு, இது மானோ போர்டு, எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவைலபிள் இருக்குது. 550 650 வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதேமாதிரி 350 காஸ்ட் இந்த SMBS 12 வோல்ட் 5 ஆம்பியர் ஏஸில், அந்த மாடல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் MP3 மாடல் இருக்குது, 100 ருபீஸில் இருந்து இருக்குது. ஓகேங்களா, 750 வரைக்கும் இருக்குது. இது சப்ரி போர்டு, 80 ருபீஸ்லேருந்து 125 வரைக்கும் இருக்குது. ரொம்ப சிம்பிள், லோ காஸ்ட்டில், ஒரு 1500 ருபீஸ் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு குவாலிட்டியான ஒரு 2 சேனல் அல்லது 2.1 சேனல் அசம்பிள் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ஒரு காம்பேக்ட் செட்டுக்குள்ளே, ஏன்னா SMBS யூஸ் பண்ணுறதுனால. ஓகேங்களா,
நாம் இப்போது ஒரு டெமோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. வெறும் சப் மட்டும் தான் கொடுத்துக்க, பெருசாக குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஹெட்ஃபோன் இயர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருவேளை ஒரு குவாலிட்டி நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்போட ஃப்ரீக்வன்சியோட லெவலை வந்து நம்ம கூட்டி குறைக்க முடியும். அந்த லெவலை கூட்டி குறைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சப் ரிப்போர்ட்டில் ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இந்த கண்ட்ரோலுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டால், நான் இன்னும் அந்த வால்யூம் குறைச்சிடுறேன், ஏன்னா நான் கிளாஸில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஓகே, இதில் என்ன இருக்குன்னா, இந்த வரக்கூடிய சப்போட ஃப்ரீக்வன்சி சாஃப்டாக வேணுமா இல்லை ஹார்டாக வேணுமா சப் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலன்னா, இந்த ப்ரீசெட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும் நம்மளால். நான் மைனுன்னு தான் வச்சுருக்கேன், அவ்வளோவா காதலே கேட்காது. ஓகே, மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், ரொம்ப கம்மியாக இருக்கும். மிடில் வச்சுருக்கேன், பாரு மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ண இந்த கண்ட்ரோலை. சப்பு மட்டும்தான் வரும், ஓகே, வாய்ஸ் எதுவும் வராது பாட்டிலிருந்து. அதே மாதிரி இதில் இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், சாஃப்டாக கொண்டு வர முடியும், இன்னும் ஹார்டாக வேணாலும் ஹார்டாக கொண்டு வர முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி, சப்ரில் ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு வர்ற அவுட்புட்டு சாஃப்டாக வேணுமா ஹார்டாக வேணுமான்னு டிசைன் பண்ண முடியும். இந்த போர்டிலையும் என்ன பண்ணியிருக்கு, கெய்னர் இருக்குது, இந்த கெய்னரை கூட்ட முடியும் குறைக்க முடியும். அப்போ எப்படி ரெஸ்பான்ஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த அவுட்புட் போர்டுக்கு அப்புறமும் என்ன பண்ண முடியும், ஒரு மானோ கண்ட்ரோல், ஒரு சப் கண்ட்ரோல், சப் வால்யூம் கண்ட்ரோல் நாம் வச்சுக்கலாம். ரொம்ப காம்பேக்டாக டிசைன் பண்ணலாம், நல்ல அவுட்புட் குவாலிட்டியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, அசம்பிள் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் உங்களுக்கு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2 கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. கூடவே சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் இருக்குது, ஆல் எஸ்எம்பிஎஸ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டோவ், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இதை பற்றி கிளாஸஸ் இருக்குது. எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு தேவை. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எந்த விதமான ஒளிவு மறையும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் டே பை டே. விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஆம்பளைப்பேர் சம்மந்தப்பட்ட போர்ட்ஸ் எல்லாமே, பர்டிகுலராக கிளாஸ் டி போர்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது, அவைலபிள் இருக்குது. இன்வெர்டர் சம்மந்தமான 50 வாட்ஸ் இன்வெர்டர்லேருந்து 500 வாட்ஸ் இன்வெர்டர், 1000 வாட்ஸ் இன்வெர்டர் வரப்போகுது. இதெல்லாம் போர்டு ரெடியாக இருக்குது, நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள், எல்லாமே கிடைக்கும், வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டூல்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா கூட டூல்ஸ் எங்கிட்ட இருக்குது, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம். ஓகேங்களா, இப்போ இதனுடைய ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்க்கலாமா, அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், இந்த கனெக்ஷன் ஒருவேளை கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம் நியூ கமர்ஸுக்கு, ஸோ அதனால் ஒரு சர்க்கியூட் உங்களுக்கு பிளாக் டயக்ராம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இதுதான் போர்டு, ஒரு மானோ போர்டு, நான் சப் ஆம்பிளிஃபையருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எஸ்எம்பிஎஸ் 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸ், 5 ஆம்பியர் சப்ளை நேரம் இந்த போர்டுக்கு வந்துடும். இந்த போர்டுக்கு வந்து 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் மேக்ஸிமம் வரைக்கும் கொடுக்கலாம். ஒரே ஒரு சிங்கிள் சப்பு 4 இன்ச் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 2 இன்ச் யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதுதான் வந்து சிக்னல் இன்புட்டு. இந்த சப் வால்யூம் கண்ட்ரோல் சென்டர் பாயிண்ட்லேருந்து சிக்னல் நேராக இங்கே வருது, இந்த பின்னுக்கு வருது. இது ஹாட் எண்டு, சென்டர் பாயிண்ட் கூல்ட் எண்டு, இதுதான் சிக்னல் அவுட். ஓகே, இது வந்து சிக்னல் சப்ரி போலேருந்து சிக்னல் அவுட் இதில் வருது. இதுக்கு இன்புட் இருக்குது சிக்னல், இது லெஃப்ட் சேனல், இது ரைட் சேனல், ரெண்டு சேனலுமே இந்த சப்ரி போர்டு கொடுத்துருக்கோம். இந்த சப்ரிப்பு போர்டில் உங்களுக்கு இது லோ பாஸ் ஃபில்டர், லோ ஃப்ரீக்வன்சி மட்டும் பூஸ்ட் பண்ணோம், அதனால் தான் வாய்ஸ் எதுவும் வராது பாட்டில். ஓகேங்களா, இதில் ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கண்ட்ரோல் இந்த இடத்துல இருக்குது. இது ஆஸ் யூஸ்வல் MP3 மாடூல், இது ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். இந்த 5 வோல்ட் இந்த ரெகுலேட்டர்லேருந்து வருது, ரெகுலேட்டருக்கு இன்புட் வந்து 12 வோல்ட். ஓகேவா, இந்த 12 வோல்ட் 5 வோல்ட்டாக கன்வெர்ட்டாக இங்கே வந்து இந்த இடத்துல ஆண்டனா, ஏன்னா இது FM மாடல், ப்ளூடூத் எல்லாமே இந்த மாடூலில் இருக்குது. ஓகேவா, அப்போது எஸ்எம்எஸ் பவர் சப்ளை 1 இருந்தால் போதும்,
சர்க்கியூட்டை கொடுக்க முடியும். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு அசம்பிள் பண்ணும்பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். இப்படி தான் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.